हाय स्टूडेंट्स एल्लारुक्कुम वणक्कम एल्लारुम 10th मुडिच्चिट्टु पोयिट्टींगा रोम्ब कष्टमा इरुक्कु एना एग्जाम एलुदल आना उंगलुक्कु वंदु पार्त्तींग अप्पडिना क्वार्टरली अंड हाफ्यर्ली अंद मार्क वंदु कन्सिडर पण्णिट्टु அதையும் பப்ளிக் வந்து போட சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 10th மதிப்பெண்ணானது கணக்கிடுவது எப்படி, ஓகே 10th மதிப்பெண்ணானது கணக்கிடுவது எப்படி அப்படின்னு ஒரு சும்மால் எக்ஸாம்பிள் மூலமாக நான் போட்டு காமிக்கிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் வந்து ஈஸியாக நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் சொன்ன நார்ம்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குவார்ட்டர்லி அண்ட் ஹாஃப்லி மார்க் வந்து 80% சொல்லிட்டாங்க, ஓகே 40-40 80%. ஸோ அது வந்து 400 மார்க் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அட்டண்டன்ஸ் வருகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20%, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100, ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 500 மார்க். ஸோ இந்த 500 மார்க் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு காலண்டு மார்க்குக்கு பார்த்தீங்களா குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஓகேவா சார்? சப்போஸ் நான் வந்து 400 மார்க் எடுத்துறேன் சார் அப்படின்னா எக்ஸ் வந்து 400. அரையாண்டு மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யே கன்சிடர் பண்ணிக்கா சார். நான் அரையாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 மார்க் எடுத்துறேன் சார். ஸோ அப்படின்னா அது 400 கன்சிடர் பண்ணிக்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ மதிப்பெண் 1 பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டே அரையாண்டே கூட்டுறீங்க, ஓகேங்களா? அதை வந்து 2 டிவைட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதை வந்து 0.80 மல்டிப்ளை பண்ணி மதிப்பெண் 1 தனியாக வச்சுக்கோங்க, சரிங்க சார்? மதிப்பெண் 2 எப்படிங்க சார்? மதிப்பெண் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்த நாட்கள் எத்தனை, அது வந்து எக்ஸு, நீங்கள் எத்தனை வந்துருக்கீங்க அது ஒய்யு, அது கூட 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது செகண்டு. ஸோ ஒய் அப்படின்னா வருகை, எக்ஸ் அப்படின்னா மொத்த நாள். எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலாண்டில் வந்து 400, அரையான் வந்து பார்த்தீங்கன்னா 400, எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 800 × 2 போட 400 வரும். அதாவது 0.8 மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 320 மார்க் வரும். வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நாள் வந்து 190, நீங்கள் வந்த நாள் வந்து 190 அப்படின்னா நமக்கு என்ன வரும், 100. ஸோ ரெண்டே ஆட் பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் வரும், 420, ஓகேங்களா? உங்களுடைய மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 420 மார்க். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி, உங்களுடைய குவார்ட்டர்லி மார்க்கும் ஹாஃப்யர்லி மார்க்கும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய 10th மார்க் வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம், ஓகே? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸு? ஸோ எல்லாருமே 10th முடிச்சிட்டிங்க, 10th முடிச்சுட்டு உங்களுடைய மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராக்ரஸி கார்டில் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரில் குவார்ட்டர்லி மார்க் இருக்கும், ஹாஃப்யர்லி மார்க் இருக்கும், அந்த ரெண்டு மார்க் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஃபாலோ பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போடலாம், ஓகே? இன்னொரு டைம் சொல்ல பாருங்கள், டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80%, அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20%, ரெண்டே ஆட் பண்ணிங்க நமக்கு என்ன வரும், 100% வந்துடும். ஸோ அந்த மார்க் தான் வந்து 500 மார்க். ஸோ அந்த 500 மார்க் வந்து குவார்ட்டர்லி எக்ஸு, அரையாண்டு வந்து பார்த்தீங்க காலாண்டு வந்து எக்ஸ் வச்சுக்காங்க, அரையாண்டு வந்து ஒய்யை வச்சுக்காங்க. மதிப்பெண் 1 பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டிங்க, அதனால டிவைட் பண்ணுங்க, 0.80 மல்டிபிள் பண்ணிக்காங்க. மதிப்பெண் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டண்டன்ஸு, எத்தனை நாள் வந்தீங்க மொத்த நாள் எவ்வளவு, ஓகே, ரெண்டையும் டிவைட் பண்ணி 100 மல்டிபிள் பண்ணிக்காங்க. எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400, இங்கே 400 இருக்குது அப்படின்னா மதிப்பெண் 1 வந்து பார்த்தீங்கன்னா 320, மதிப்பெண் 2 பார்த்தீங்க அப்படின்னா 100. சப்போஸ் லீவ் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு மார்க் ஆனது குறையும், ஓகேவா? ஸோ லீவ் போடாமல் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் தெரியும் அந்த அருமை. ஸோ ஒரு நாள் லீவ் போடல சார் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக 100 மார்க், ஓகேவா? அன்பிலீவபுள், ப்ராக்டிக்கலில் கொடுக்குற மார்க் மாதிரி 100 மார்க் ஈஸியாக கொடுத்துறாங்க. சயின்ஸ் நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணால் கூட 25 மார்க் தான் வரும், ஆனால் இங்கே பாருங்கள் லீவ் போடாமல் வந்தால் 100 மார்க். யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து லீவ் போடாமல் வந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து மாற்ற முடியாதுங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அட்டன்ஸை இருந்தால் மட்டும்தான் மார்க் வாங்க முடியும். ஸோ இப்படி தான் மார்க் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.